அவங்க செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் அதாவது சேஃப்டியில் என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத டேரெக்டாக அவங்க பார்த்துருப்பாங்க அந்த ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அதை அவங்க டேரெக்டாக அவங்க எக்ஸாம்பிளாக நாங்கள் கொடுக்கும்போது இந்த மாணவர் இன்னும் அதை பார்த்த மாதிரியே அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ நாளைக்கு திரும்ப இந்த பையனை ஒரு இம்ப்ளான்டை நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பும் அனுப்பும்போது நம்ம சொன்ன விஷயம் அத்தனையுமே அங்கே வந்து அந்த பையன் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அவனுக்கு. ஸோ அதனால அந்த ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கிற வரையும் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டிஸாக நல்ல ஹைலி குவாலிஃபைடாக அதிகமான நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸாக எடுத்தால் மட்டும்தான் சேஃப்டி நடத்த முடியும். ஸோ மெயின் திங் அது. அது இல்லாமல் அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்தாலுமே திரும்ப ஐஏபிஎஸ் அவங்களோட ட்ரைனிங்ஸை கொடுத்து திரும்ப அதேமாதிரி திரும்ப அவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அதாவது ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஏஜ்ட் பர்சனாக வருவாங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் எல்லாம் ஒரே வயசில் இருக்கிறது கிடையாது. அது சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 18 வயசில் 21 வயசு அப்படிங்கிற பையன் வேலைக்கு போகும்போது அங்கே 50 வயசில் உள்ள பர்சன் கூட இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களை கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி வளர்க்குறது, ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறது அதை சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கான அங்கே ஒரு எலிஜிபிலிட்டி கிரியேட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ இவங்களுக்கான திறமைகள் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கும்போது சேஃப்டி அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்தால் போதும். ஸோ 0% ஹார்ம், அதாவது எந்த ஒரு எலிஜிபிள் ஆக்சிடென்ட்ஸும் நடக்காமல் எந்த ஒரு இன்சிடென்ட்ஸும் நடக்காமல் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அந்த கம்பெனியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வேணால் சமமாக ட்ரீட் பண்ணுவார். இவனோட ஃப்ரெண்டு இவனு அதிகமான சேஃப்டி சொல்கிறேன், அவரோட ஃப்ரெண்டு அவரை அதிகமாக சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஸோ கம்பெனியில் அவர் எம்டியாக இருக்கட்டும் என்னமா இருக்கட்டும், ஒரு மாக் ட்ரில்ஸாக இருக்கட்டும், எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறது, அது எந்த ஒரு கம்பெனி, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகலாம், ஒரு ஷிப் யார்டுக்கு போகலாம், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகலாம், ஒரு ரயில்வேக்கு போகலாம், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கே சேஃப்டி ஆஃபீஸ் திடீர்னு இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் என்ன அப்படிங்கும்போது இப்போ ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஏவியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர் அங்கே டேரெக்டாக அங்கேருந்து கொண்டு வந்து அவங்கள டேரெக்டாக வச்சு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறது. ஒரு ஷிப் யார்டு அப்படிங்கும்போது ஒரு வேர்ல்டு பெஸ்ட் ஷிப் யார்டு அப்படிங்க அங்கேருந்து ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற அவங்க கொண்டு வந்து அவங்கள வச்சு ட்ரெயின் பண்ண. ஸோ நிறைய கெஸ்ட் லெக்சர் கண்டிப்பாக இருப்பாங்க. வணக்கம் சுமதி, புதுச்சேரியில இருந்து கால் பண்ணுறீங்க, என்ன கேள்வி கேட்கணும்? சுமதி வணக்கம், புதுச்சேரியில இருந்து கால் பண்றீங்க, தொடர்ந்து நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். என் பையன் பத்தாங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கிறான். சொல்லுங்க. இதுல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் எப்படி கிடைக்கும், என்ன ஜாயின் பண்ணா என்ன கிடைக்கும்? கண்டிப்பாமா, பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பிஎஸ்சி படிக்கலாமா, பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா மித்த படிப்புக்கும் சேஃப்டிக்கு என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா, வேற எது படிச்சாலும் நம்ம போய் பிசிக்கலா ஒர்க் பண்ணணும், இன்னொன்று அந்த பர்டிகுலர் செக்டாரில் மட்டும்தான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும். எந்த எந்த படிப்பு படித்தாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரே ஒரு துறைக்கு மட்டும்தான் நம்ம வேலைக்கு போக முடியும். பட் சேஃப்டின்னு முடிச்சுட்டாங்கன்னா அவங்க எல்லா துறையிலுமே வேலைக்கு போகலாம். அவங்க பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சுட்டாங்கன்னா போகும்போது படித்து முடிச்சு போகும்போது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் தான் போவாங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிவில் செக்டர்லேயும் இருக்குது, இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட்டு, எல்லா டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேயுமே இருக்குது. ஒரு ஹூண்டாய் கார் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை என்ஃபீல்டு ஒரு பைக் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், A to Z எல்லாத்துலேயுமே இருக்குமா. ஈவன் ஒரு 5-star ஹோட்டலாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லா செக்டர்லேயுமே இருக்குது. ஈவன் இப்போ ஷாப்பிங் மாலில் கூட பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்பை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை, படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு காலேஜை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கம்மா. நன்றி சுமதி. மேலும் பல தகவல்களுக்கு இந்த பின்னாடி வர பேக்ரவுண்ட் நம்பர் இருக்கு, நீங்க அதை கால் பண்ணி கேட்டீங்கன்னா மேலும் பல தகவலை அவங்க சொல்வாங்க. இப்ப வந்து இந்த நேர் கூட கேட்டாங்க, இப்போ அவங்க முடியும் போது கேட்டாங்க கோர்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளும் ஆல்ரெடி நீங்க இது ஸ்லைடு போச்சு சொன்னீங்க, 6 விதமான கோர்ஸ் பத்தி சொன்னீங்க. இந்த 6 விதமான கோர்ஸ் பத்தி கொஞ்சம் டெப்தா சொல்ல முடியுங்களா? ஏன்னா அப்பதான் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டிப்ளமோனா எவ்வளவு வருஷம், அதுல இனி எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்கு, எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன் மேடம். அதாவது இந்த பேரண்ட் பேசும்போது என்னன்னா, அதுக்கான வேலை வாய்ப்பு எப்படி அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நிச்சயமா எந்த ஒரு பேரண்டா இருந்தாலும், ஏன்னா முடிக்கும் போது நமக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம கையில இருக்கணும். ஸோ சேஃப்டி படிக்கிற டிமாண்ட் என்ன அப்படிங்கும்போது, படித்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நிறையா கிடையாது. ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது போதிய ஒர்க்கர் இருக்காங்க, போதும் போதிய மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் கூட இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனிக்கு நான் அப்ரூவல் கேன்சல் பண்ணுவாங்க. மெயின் திங் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ வேலைவாய்ப்பை பற்றி எந்த ஒரு பேரண்ட்ஸும் சரி கவலையே பட வேண்டியதில்லை, அந்த ஸ்டூடெண்ட்டுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கும்போது, இப்போ கரெக்டாக படிச்சுட்டு இருக்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாபில் இருக்காங்க. இன்னும் தேர்ட் இயர் தான் அவங்க போகிறாங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போன கையோட நல்ல ஒரு கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சேலரி அதிகமாக கேட்குறாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 10th படிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. ஏன்னா சில பேர் என்ன 10th அப்புறம் நான் படிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க வீட்டில். ஸோ அப்படிங்கிறவங்க டேரெக்டாக கொண்டு சேஃப்டி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அது சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ், அது 3 இயர்ஸ் படித்தாங்க, நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ பிளஸ் டூ முடிச்சுட்டு வராங்க, நான் மற்ற டிகிரிலாம் போகிறேன் அப்படிங்கிற விருப்பம் இல்லை, எனக்கு அந்த டிகிரி பிடிக்கல, புதுசாக தான் நான் படிக்க விரும்புகிறேன் அப்படிங்கும்போது பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ், அதுவும் 3 இயர்ஸ் தான் அது.
ஸோ இல்லை நான் டென்த்தில் படிச்சு ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு, ஸோ கொஞ்சம் எனக்கு ஏஜ் ஆகி 1 இயர் படித்தா போதும் அப்படிங்கும்போது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், 1 இயர் தான் அது. ஸோ இதுக்கப்புறம் நான் டிகிரி முடிச்ச கேண்டிடேட்டுக்கு பார்க்குறேன், ஒரு பிஇ முடிச்சுட்டு வந்திருக்காங்க இல்லை ஆல்ரெடி ஒரு பிஎஸ்சி டிகிரி ஏதோ பிசி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க அடுத்த கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற கோர்ஸ். அடுத்து நான் எம்பிஏ போகிறீங்க அப்படிங்கிறப்ப என்விரான்மெண்டல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இது ரெண்டுமே 2 இயர்ஸ் இல்லை சார் 2 இயர்ஸ் என்னால் படிக்க முடியாது, சேஃப்டி கோர்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு எலிஜிபிலிட்டி ஓகே, ஏன்னா படித்தா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க 1 இயர் கோர்ஸ் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, சரிங்களா? 1 இயர் தான் அந்த கோர்ஸ். இது அந்த மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் தான். இந்த 6 கோர்ஸில் நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நீங்கள் போய் ஒரு இடத்துல போயிட்டு நான் வேலை தேடி நிற்கிறேன் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படவே படாது. ஸோ நான் மாணவர்கள் பெற்றோர்கள் நல்லா கேட்டுக்குங்க, ஒரு சேஃப்டி கோர்ஸ் படிக்க வைங்க அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க, இந்த கோர்ஸ் தான் என்ன டிவியில் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் விசாரிங்க. என்ன எங்க உங்க அப்ராட்ல யாராவது உங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட டீடைல்ஸ் பத்தி கேளுங்க. கண்டிப்பா லைன்ல இருக்காங்க. வணக்கம் தணிகாச்சலம், விழுப்புரத்துல இருந்து கால் பண்றீங்க, என்ன பேச போறீங்க? வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நாங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். டிப்ளமா மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகேப்பா. 3 இயர்ஸ் இது கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஏஜ் 31 ஆயிடுச்சு. ஓகேப்பா ஓகே. டிப்ளமோல எந்த ஸ்ட்ரீமா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும் இல்ல மெக்கானிக்கலா இருக்கட்டும், இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா நான் ஏற்கனவே டிப்ளமோ படிச்சிருக்கேன் அதுல, பட் அதுல வந்து போதிய சம்பளம் என்னால கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால சேஃப்டிக்கு மாறணுன்றவங்க நிறைய பேர் வராங்க. சோ உங்களை மாதிரி மாணவர்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிப்ளமோ முடிச்சிருக்கனால நீங்க டைரக்டா பிஎஸ்சி சேர்ந்துக்கலாம், செகண்ட் இயர் சேர்ந்துக்கலாம். சோ நீங்க டிப்ளமோ பிஎஸ்சி படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் தான் பிஎஸ்சி, இல்ல என்னால 2 வருஷம் படிக்க முடியாது என் சிச்சுவேஷன், 1 வருஷம் தான் படிக்க முடியும் அப்படின்னு இருக்கவங்க சர்டிபிகேட் கோர்ஸ் படிக்கலாம். இது 1 இயர் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இது நீங்க டைரக்டா படிக்கலாம். சோ இத நீங்க படிச்சு இந்த 2 விதமான கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு போகும்போதே நீங்க சேஃப்டி இன்ஜினியர் தான் போவீங்க. நார்மலாகவே சேஃப்டி படிக்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெக்னிக்கல் நாலேஜ் வித் சேஃப்டி படித்தாங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வந்து இன்னும் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. மேலும் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சென்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம், ஸ்ட்ரோலிங்கில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நன்றி தணிகாச்சலம், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். ஹலோ, உங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்புகள் சம்பந்தப்பட்ட பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுறதுக்காக திரு ராஜபாண்டியன் டெக்னிக்கல் டைரக்டர் மற்றும் விக்ரம் தர்மா டெப்டி டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நம்ம தான் அரங்கிற்கு வந்திருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி அவங்ககிட்ட பேசலாம். இந்த டிப்ளமோ கோர்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, நடுவில் ஒரு காலர் வந்தாங்க தணிகாச்சலம் சொல்லிட்டு விழுப்புரத்துலேருந்து. அந்த காலர் வந்து இன்னொரு கேள்வி கூட கேட்டாங்க, லைன் கட் ஆகிடுச்சு. உங்கள் காலேஜில் படித்தா வேலை வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப மெயின். எப்படி நீ வந்து படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியம் அந்த படிப்பு முடிச்ச பிறகு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பையும் நம்ம படிக்கிற கல்வி நிறுவனமே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அதோட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. சோ அதுக்கான விடை என்ன அப்படிங்கும்போது, ஒரு மாணவர் படிக்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கான திறமைகளை வளர்த்துறதுக்கான ஃபர்ஸ்ட் திங் எங்களோட வேலை, அதுதான் அதுதான் எங்களுக்கான ஃபர்ஸ்ட் வேலையை நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா திறமை இருந்துச்சு அப்படிங்கும்போது அவருக்கு வேலை வாய்ப்பு எங்க போனாலும் கிடைச்சிடும், இன்னொருத்தோட உதவி இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை மெயின் திங்காக ஒரு அட்மிஷன் போட வரும்போது சரி, கவுன்சிலிங் வரும்போது சரி, மெயின் திங் அதுவும் வேலை வாய்ப்பு மட்டும் நீங்கள் நம்பி வர வேண்டாம். அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே நான் என்ன விஷயம் கற்றுக்கிட்டு போகலாம், அந்த திறமை இருந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நல்ல வேலை. சப்போஸ் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க இல்லை இல்லை. ஸோ இன்னொரு வேலை உங்களுக்கு தேடணும் அப்படிங்கிறப்ப யாரோட உதவி உங்களுக்கு வேண்டும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கம்பெனிஸ்னு ஒரு போகும்போது உங்களுக்கு என்ன நாலேஜ் எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். கண்டிப்பாக இதுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு கம்பெனிக்குள்ளே, காலேஜுக்குள்ளேயே. ஸோ எங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்துகிட்டே இருக்கு, அதை ஃபில் பண்ணுறதுக்கு நாள் தான் எங்கள்கிட்ட இல்லை. இதை நாங்கள் பெருமையாக கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் முடிச்சுட்டு இத்தனை சேஃப்டி ஆஃபீஸ்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம யூனிவர்சிட்டி எங்கேயா இருந்தாலும் சரி. ஒரு சேஃப்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னா எதனா ஐஏபிஎஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கம்பெனிஸில் அவர் எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே காலேஜில் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் கண்டிப்பாக தரணும், நீங்கள் பார்க்கலாம் அதில். ஸோ வேலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார். தாராளம் உங்களை வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கள் மூலமாக வரும், தானாக உங்களை இன்டர்வியூஸ்க்கு அனுப்புவோம் தனியாக. ஏன்னா ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு குரூப்பாக போகிற ஆள் கிடையாது, ஒரு கம்பெனிஸ் மேக்ஸிமம் 4-5 பேர் இருக்காங்க. அது அக்கார்டிங் இந்த ஒர்க்மேன்ஸை பொறுத்து எவ்வளோ பேர் வேலை ஆட்கள் இருக்காங்க அதை பற்றி தான் சேஃப்டி ஆஃபீஸ் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிரும், நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் நாலேஜ் என்ன எடுத்துகிட்டு போகிறது அதை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரும் கண்டிப்பாக. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர்லைனில் இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியன், மதுரையிலேருந்து கால் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் சுப்பிரமணியன், என்ன கேள்வி கேட்கணும்?
இல்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு எம்ஏ. சரிங்க, ஓகே சுப்ரமணி. யார் உங்க பையனா? படிக்க வச்சிருக்கீங்க முடிச்சாங்கன்னா கண்டிப்பா, அதாவது எந்த படிப்புமே இது வந்து உயர்ந்த படிப்பு தாழ்ந்த படிப்பு அப்படி எதுவுமே இல்ல, எல்லா படிப்புமே நல்லா படிச்சா கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னன்னா இப்ப மெக்கானிக்கல் படிக்க வச்சிருக்கீங்க, சோ அந்த ஒரு பர்டிகுலர் செக்டர்ல மட்டும் தான் நீங்க வேலைக்கு அனுப்ப முடியும். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கனால வேற செக்டர், சிவிலோ எலக்ட்ரிக்கலோ அது மாதிரி மாத்தி எந்த வேலைக்குமே நம்ம போக முடியாது. பட் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கனால டைரக்டா நீங்க பிஎஸ்சி செகண்ட் இயர் சேர்க்கலாம், லேட்டரல் என்ட்ரி ப்ரோக்ராம்ல நீங்க சேர்க்கலாம். ஸோ பிஎஸ்சி உங்களுக்கு 2 வருஷம் தான். இப்ப பையன் வந்து இதை படிச்சுட்டாருன்னா ஏ டு சைட் எல்லா துறையும் உங்க வேலைக்கு போகலாம், சிவிலா இருக்கலாம் இல்ல எலக்ட்ரிக்கலா இருக்கலாம் இல்ல மெக்கானிக்கலா இருக்கலாம், ஏர்போர்ட் ஹார்பர்னு இப்படி எல்லா செக்டார்ஸ்க்குமே அவங்க வந்து வேலைக்கு போகலாம். ஸோ வேலைவாய்ப்பை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொல்றத கூட நீங்க வந்து நம்ப வேணாம். உங்க பக்கத்துல இருந்து மதுரையிலேயே கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்குன்னா அங்க நீங்க விசிட் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க, சேஃப்டி ஆபீசருக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு சேலரி தராங்க. ஸோ நீங்க அது மாதிரி நீங்க செக் பண்ணலாம். இன்னும் நீங்க என்ன நான் சொல்றேன்னா, வாரத்துல வந்து எல்லா புதன்கிழமையும் சனிதாரு நீங்க பேப்பர்ஸை பாருங்க, டெய்லி பேப்பர்ஸை பாத்தீங்கன்னா நீங்க அதுலயே தெரியும் உங்களுக்கு சேஃப்டி வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வருதுன்னு சொல்லி நீங்க அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க மதுரைனால இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட முதல் சேஃப்டி காலேஜ் வந்து புதுக்கோட்டையில தான் இருக்கு, உங்களுக்கு பக்கம் தான், 2 மணி நேரம் தான். ஸோ டைரக்டா காலேஜை நீங்க விசிட் பண்ணி பாருங்க, சரிங்களா? சுருக்கமாவும் தெளிவாவும் கேட்டீங்கன்னா இங்க சொல்ற கெஸ்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் அவங்க விடை சொல்றதுக்கு. ஓகே சார், நம்ம திருப்பி நிகழ்ச்சிக்குள்ள அந்த இன்டராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல வந்து உங்களோட புதுக்கோட்டை அட்ரஸும் தென் வந்து விருகம்பாக்கம் அட்ரஸும் வந்து ஜஸ்ட் நீங்களே அதை உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும் நினைக்கிறேன். புதுக்கோட்டையில வந்து சத்தியமங்கலம் மேலூர் திருச்சி ஏர்போர்ட் ரோடு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1/2 hour தான் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு. அது வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சேஃப்டி காலேஜ் புதுக்கோட்டையில இருக்கு. மற்றும் சென்னை விருகம்பாக்கம் ஏகேஆர் மஹால் 3rd floor காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் விருகம்பாக்கம் புதுக்கோட்டை விருகம்பாக்கம் சென்னை. ஓகே, சோ இந்த 2 அட்ரஸ்லயே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணினா கண்டிப்பா ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் மேடம். இப்ப வந்து ஒருவர் வந்து உங்க காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறது ஒரு விஷயம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், ஒருவர் வந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு, அந்த படிப்பு பேரலா இந்த படிப்பும் படிக்கணும், ஆனா நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் இதனால இந்த படிப்பு படிக்க முடியாது, நான் உங்க காலேஜ்ல வந்து சேராம படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடிஞ்சுமா, எலிஜிபிள் இருக்கா? கண்டிப்பா அது வந்து பாசிபிலிட்டிஸே இல்ல மேடம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு ரெகுலர் கோர்சஸ், ரெகுலரா இங்க வந்து படிக்கணும். ஏன்னா வந்து பேரலா வந்து இப்ப அவர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறாரு, வேற ஏதோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு பிஏ பிகாமோ இல்ல எம்பிஓ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கும் போது நம்மள்ட்ட வந்து ரெகுலர்ல படிக்கலாம். பட் 2 இடத்துலயுமே வந்து ரெகுலர்ல யூனிவர்சிட்டி அப்ரூவ்ல வந்து கண்டிப்பா அது மாதிரி இந்தியால பாசிபிலிட்டிஸே கிடையாது. நடத்துறோம் இது கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கறது கிடையாது. கரஸ்பாண்டன்ஸ் படிக்கும் போது இதுக்கான வேல்யூமே உங்களுக்கு சுத்தமா கிடையாது, நல்லா நீங்க கேட்டுக்கங்க அதை. சோ நீங்க ரெகுலர்ல இதை படிச்சீங்கன்னா தான் இதுல என்ன டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அது இருக்கு. எனக்கு எஜுகேஷன் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, எந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எனக்கு எக்ஸாமினேஷன் யார் கனெக்ட் பண்ணுறாங்க, இத்தனை விஷயம் நீங்கள் பார்த்து போனால் தான் அந்த சர்டிஃபிகேஷனும் நீங்கள் வேலிடாக போகலாம். ஏன்னா ஐபிஎஸ் கொடுக்குறவங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கும்போது மற்ற கண்ட்ரியோட கவர்மெண்ட்லேயே உங்களுக்கான சேஃப்டி ஆஃபீஸ் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இது வேலிட். தொடர்ந்து பேசலாம், இருக்காங்க. வணக்கம் கீதா. கீதா வணக்கம், சொல்லுங்க மேடம். கீதா உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹஸ்பண்ட் வந்து பிகாம் முடிச்சு இப்ப 9 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே மேடம், ஓகே.
படிக்கலாம் இல்ல 1 இயர் 2 மந்த் படிச்சுட்டு வந்து வேலைக்கு போயிடலாம். சோ அது மாதிரி ஃபேக்கான காலேஜ்ல இல்ல ஃபேக்கான அஷூரன்ஸோ நம்பி நீங்க வந்து அனுப்பிடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் சேஃப்டி காலேஜ் உங்களுக்கு பக்கத்துல இருக்க புதுக்கோட்டை தான். சோ நீங்க புதுக்கோட்டை காலேஜை டைரக்டா நீங்க விசிட் பண்ணுங்க ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு. சரிங்க சார். சரிங்களா, நீங்க பிகாம் முடிச்சதுனால தாராளமா படிக்க வைக்கலாம். 1 இயர் பிஜி டிப்ளமோ இருக்கு. சோ அதை முடிச்சாங்கன்னா பிரைவேட்ல மட்டும் இல்ல கவர்மெண்ட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. நன்றி, நன்றி கீதா, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, இது மாணவர்களுக்கான ஒரு நல்ல சிறந்த படிப்பு அப்படின்னு ஸ்பெஷலி இந்த மாணவர்களை வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கு. அவங்க கால் வைக்காத துறைகளே இல்லைன்னு சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் ஜொலிக்கிறாங்க. ஆனாலும் சேஃப்டி அப்படிங்கும் போது ஒரு ஆம்பளை பசங்களே அம்மா அப்பா வந்து இந்த வேலைக்கு வந்து பயந்துதான் அனுப்புவாங்க. ஃபயர் சேஃப்டினா ஒருவேளை அந்த தீக்கிட்டையும் தண்ணிக்கிட்டையும் அந்த மாதிரி வேலை செய்யணுமோ அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண் பிள்ளைகளை எப்படி வந்து இந்த அவங்க அதுக்கு ஒரு எஜுகேஷன் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஸ்மார்ட்டான எஜுகேஷன் எடுத்து படிங்க, அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். எஜுகேஷன் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம். இது நிறைய பேர் பயந்துறீங்க என்ன அப்படிங்கிறப்ப, ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஃபயர் அண்ட் சேஃப்டினா தீ அண்ட் மற்றும் பாதுகாப்பு தான் அது. ஸோ ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார் அப்படிங்கும்போது அங்கே ஃபயர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படுற விஷயம் என்னன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ. அது நம்ம தமிழ்நாடு தீ மற்றும் பாதுகாப்புத்துறை இருக்குன்னு அவங்கது, நம்ம தீ பிடிச்சி அணைக்க போகிறதுக்கான வேலை கிடையாது. அது சேஃப்டி ஆஃபீஸர் அங்கே இருந்தார் அப்படிங்கிறப்ப அங்கே எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது அந்த கம்பெனியில். ஸோ அங்கே நெருப்பு பிடிக்கிறங்கிற பாதிப்பு கிடையாது. அது இன்னும் மேக்ஸிமம் என்ன சொல்லணும்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தான், கல்ஃபில் ஒரு 5 இயர்ஸ் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அங்கே உள்ள கவர்மெண்ட் கம்பெனிஸாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இது மாதிரி இது மாதிரி ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணணும் அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டது கிடையாது, மெயின் திங் அது. ஸோ எப்பயாவது தான் ஒரு சைட்டுக்குள்ள நாங்கள் என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நாங்கள் என்ட்ரு ஆகும்போது அங்கே உள்ள ஒர்க் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். பிகாஸ் என்ன, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் என்ட்ரு ஆகவே எங்களுக்கான மரியாதை ஃபஸ்ட் திங். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை போய் நம்ம எடுத்து சொல்லணும். அந்த ஒரு விஷயம் தான் அவங்க ப்ரொடக்ஷனோட எல்லா ஒரு டீமுமே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, இன்றைக்கி எனக்கான வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சேஃபாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டுது. அப்போ நம்ம போய் சொல்ல போகிற ஒரே விஷயம், நீங்கள் சீக்கிரம் செய்யுங்க அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, இல்லை செய்யாமல் கூட இருங்க அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்றைக்கி நீங்கள் எப்படி சேஃபாக வந்தீங்களோ அதே மாதிரி சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறாங்க அங்கே. அப்போ லேடிஸாக இருக்கட்டும், ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கட்டும், இல்லை மென் கேண்டிடேட் இருக்கட்டும், மேக்ஸிமம் ஆஃபீஸ் ஒர்க்கில் மட்டும்தான் இருப்பாங்க இவங்க. இவங்க சைட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணுறது, ஒரு சேஃப்டி இண்டக்ஷன் கொடுக்கறது, அது சேஃப்டியில் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகத்தில் அதிகமான பெண்கள் தான் இருக்காங்க இப்போயுமே. இது வந்து நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்க அப்படினாலுமே தெரியும், ஒரு கம்பெனிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும், மேக்ஸிமம் இவங்களுக்கான அதாவது மேடம் சொன்ன மாதிரி என்ன அப்படிங்கிறப்ப பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்காங்க. இந்த துறைக்கு ஏன் வரக்கூடாது அப்படி நீங்கள் தான் யோசிக்கணும். தாராளமாக என்ன அப்படிங்கும்போது தாராளமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் சைடில் உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸில் மேக்ஸிமம் சேஃப்டி படித்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க படிச்சு இருக்கும்போதே வேலைவாய்ப்புகள் இருக்குது, படித்து முடித்தாலும் வேலைவாய்ப்புகள் இருக்குது, நல்ல மரியாதையோட சேலரி இருக்குது.